இது என்னடா கனடா பிரைம் மினிஸ்டருக்கு வந்த சோதனை? கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சோஃபி ரெண்டு பேர் 2005 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. எங்க போனாலும் ஃபேமிலியா தான் போவாங்க. எந்த அபிஷியல் ட்ரிப்பா இருந்தாலும் அவர் ஃபேமிலியா தான் கூட்டிட்டு போவார். ஆனா இன்னைக்கு திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக இந்தியா வந்திருந்த போகோட அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க, மோடியை மீட் பண்ணாங்க. இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானா? அதனால அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு ட்விட்டரில் போட்டிருக்காங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அப்புறம் அவங்க ஒய்ஃப் சோஃபி ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த நியூஸை ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால எங்கள் ஃபேமிலி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் இது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லாரும் என்னடா கனடா பிரைம் மினிஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேமிலியாக வெக்கேஷன் போகிறாங்களா? இது என்னடா அது, இப்போ தான் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க, திடீர்னு ஃபேமிலியோட வெக்கேஷன் போகிறாங்களே, என்னடா அது புதுசாக இருக்கே. அங்கே போனது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. இவங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நியூஸில் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் போடுங்க. இது என்னடா கனடா பிரைம் மினிஸ்டருக்கு டைமே சரியில்லை போலயே. ரீசெண்டாக நடந்த G20 மாநாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்த அவர் இப்போ திருப்பி வர முடியாமல் இந்தியாவிலேயே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு பாவம். எதுக்குன்னு பார்த்தா அவரை பிக்கப் பண்ண வந்த ஃப்ளைட் வந்து 40 இயர்ஸ் ஓல்டு ஃப்ளைட்டான். அதனால் இப்போ இல்லாத இன்ஜின் கோளாறுனால அதை டெல்லி ஏர்போர்ட்டில் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த ஃப்ளைட்டு ஆல்ரெடி ரொம்ப பழசு அப்படின்னு தெரிஞ்சு அதில் அவர் ஏறி வந்திருக்காருங்க இந்தியாவுக்கு. இப்போ திருப்பி போக முடியாமல் அவர் ஏர்போர்ட்லேயே ஸ்டக் ஆகிட்டார். அவரை திருப்பி கூட்டிகிட்டு பிறகு கனடாலேருந்து இன்னொரு ஃப்ளைட்டு வந்தாகணுமா, அதுக்கு வர்றதுக்கு இன்னொரு 24 hours ஆகுமா. அதனால் அவர் பாவம் ஏர்போர்ட்லேயே தங்கியிருக்காராம். இப்போதான் அவருக்கு ரீசெண்டாக டைவர்ஸ் ஆச்சு, அவருக்கு நேரமே சரியில்லை போலங்க.